வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு கூடுதலாக 2 வாரங்கள் வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க, எப்போது வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பிரிஃபாக பார்க்க போகிறோம். நம்ம சில புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் இது மாதிரி தமிழக அரசு அறிவிக்கிற அறிவிப்பை பற்றி உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் வச்சாலும் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கூடுதலாக 2 வாரங்கள் கோடை விடுமுறை அளிக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாக உள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 14 முதல் 9 வரையிலான மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. விடுமுறை முடிந்து ஜூன் 13 மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் வரும் கல்வியாண்டுக்காக வகுப்புகள் ஜூன் 20 அல்லது அதுக்கு அடுத்த வாரமாக ஜூன் 27 தொடங்க வாய்ப்புள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். நான் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நிலையில் தமிழகத்தில் வரும் கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஜூன் 20 முதல் அல்லது அதுக்கு அடுத்த வாரமாக ஜூன் 27 தொடங்க வாய்ப்புள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். ஏனென்றால் 10,300 மேற்பட்ட அரசு பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறைகள் கழிப்பறைகள் கட்டும் பணிகள் நடந்து வருகின்றன. இதனால் பள்ளி திறப்பு தள்ளிப்போக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் ஜூன் 13 பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது கூடுதலாக 2 விடுமுறை நீட்டிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 1 முதல் 9 வரையிலான மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 1 முதல் 9 வரையிலான மாணவர்களுக்கு வந்து 2 வந்து எக்ஸ்ட்ரா வந்து லீவ் வந்து விட போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் வந்து ஒப்புகள் கட்டுப்படிகள் நடந்து வரதால் வந்து இந்த மாதிரி வந்து லீவ் விட்டுருக்கதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதிகாரப்பான அறிவிப்பு வந்து அந்தந்த பள்ளிகளை வந்து அறிவிப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தமிழக அரசு அறிவிக்கிற அறிவிப்புகளை பற்றி உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு பதிவு சந்திக்கலாம். வணக்கம்.